Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஷார்ட்ஸ் பார்க்க போறோம்னா ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஆதார் கார்டு இல்லாம இன்னைக்கு நம்மளால எதுமே பண்ண முடியாது இல்லையா? இன் கேஸ் நம்மளோட ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சு இல்ல ஆதார் நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படினா சோ ஈஸியா அதை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு டவுன்லோட் னு வெறுமனே அப்படியே கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஜஸ்ட் ஆதார் கார்டு டவுன்லோட் போட்டுட்டு இது மாதிரி நமக்கு சார்ட் ஆகி வரும் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க்கை நம்ம டச் பண்ணால் அதுவே நம்மளை அடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இது மாதிரி போனோட்டி நமக்கு வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு காட்டுது இல்லையா? இதில் நமக்கு என்ன ப்ராசஸ் வேணுமோ அது கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையா வரும். இப்போது நமக்கு வந்து டவுன்லோட் ஆதார் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் ஆதார் இங்கே கீழே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணலாம். அதை டச் பண்ணால் அடுத்த லிங்க்குக்கு அதை நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆதார் நம்பரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். நம்மளோட நம்பர் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தோட்டி நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுற வகையில் நமக்கு வந்து நம்மளோட ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆனதை நம்ம எங்கே போய் பார்க்குறது, எப்படி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக கூகுளில் இருக்க டவுன்லோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போனாலே நமக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் நமக்கு இந்த ஆதார் கார்டு பிடிஎஃப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் போடணும். முன்னாடி வந்து நம்மளோட பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டோட பின்கோடாக இருந்துச்சு. இப்போ வந்து அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா நம்மளோட நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்லேயும், அடுத்து நம்ம இயர் நம்மளோட பர்த் இயர் இருக்கு இல்லையா அதையும் போடணும். ஸோ அதை ரெண்டும் சேர்த்து போடுறப்ப நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள் நம்ம கூகுள் டவுன்லோட்ஸில் பார்த்தோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஆதார் இதில் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆதார் கார்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டு வேணும்னு கேட்கலையா? ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் வந்துட்டு நம்ம ஆதார் கார்டில் இருக்க நம்ம நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கேபிட்டல்லையும், அடுத்து நம்மளோட டேட் ஆஃப் இயர் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் நம்ம போட்டோன்னா நமக்கு ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.